ஹலோ எவ்ரிவன், நான் மணி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம வந்து பில்லி சூனியத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பிளாக் மேஜிக் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்ட் ஆஃப் வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பில்லி சூனியம், ஏவல், அதுக்கப்புறம் இந்த பேய் ஓட்டுறது, இது மாதிரி வந்து சாமி வந்து கும்பிட்றது, எல்லாமே எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா, முக்கியமாக பில்லி சூனியம் வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேச போகிறோம், சரிங்களா? ஆக்சுவலி வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து, அதாவது பிளாக் மேஜிக், இதுக்கு வந்து ரெண்டு தீரி வந்து சொல்கிறாங்க, ரெண்டு கோட்பாடு வந்து சொல்கிறாங்க, இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. நான் அந்த ரெண்டு தீரியுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட பர்சனல், அதாவது எண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து என்னோட எனக்கு வந்து என்ன தோணுது இந்த ரெண்டு கோட்பாடு வச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லதாக தான் வந்து ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலி வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரிலீஜியன் டாபிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு, நிறைய பேரால் படப்பட்ட ஒரு டாபிக். அதே மாதிரி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து ஏமாந்த, எப்படின்னா நாடு விட்டு நாடு போயிட்டு வந்து பேய் ஓட்டுறவங்க, நாடு விட்டு நாடு போயிட்டு வந்து பில்லி சூனியம் வைக்கிறவங்க, இது மாதிரிலாம் வந்து இப்போது இந்த, அதாவது நவ் டேஸில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து வியாபாரம் போகிற, அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸில் வந்து இதுவும் வந்து ஒரு ஒன்று அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு வந்து கூகுளில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பிளாக் மேஜிக் லைக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அடிங்களேன், அப்படியே வந்து வரும். அப்படி இந்த ஃபோன் நம்பரோட வந்து வரும். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இருந்தீங்கன்னா நான் நிறைய ஒரு லேக்ஸ் கணக்காக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பில்லி சூனியம்னா என்னன்னா, ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தர் வந்து கெட்டது பண்ணுறது, கெட்டது நினைக்கிறது, அவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வந்து நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி வந்து செஞ்சு வைப்பாங்க, அவங்கள மாதிரி வந்து செஞ்சு வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பில்லி சூனியத்துக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு தெரிலனா வந்து சொல்கிறேன், சரியா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து பில்லி சூனியனாவே என்னன்னு தெரிலனால் இதுதான் உங்கள், அதாவது உங்களோட அந்த முடி, உங்களோட காலடி மண், அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் போட்ட நீங்கள் யூஸ் பண்ண வந்து துணி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு குட்டிச்சாத்தனை ஏவர மாதிரி, ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஏவர மாதிரி, பேய் பிசாசு வந்து ஏவர மாதிரியே வந்து இந்த மாந்திரிகவாதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பேச போகிறோம், சரிங்களா? ஒன் செட் ஆஃப் சைடு வந்து நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த முஸ்லீமில் வந்து குரான், அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியனில், அதாவது நம்மளோட தமிழ் ரிலீஜியனில், இந்து ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேதம் இருக்குது. அதில் வந்து அதர்வன வேதம் ஃபுல்லாக வந்து இந்த எப்படின்னா பில்லி சூனியத்தை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியுது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னே. ஆக்சுவலி வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு சக்தி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படின்னா இந்த உயிரியல் சக்தின்னு வந்து சொல்லுவாங்க, உயிர்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உயிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து சக்தி வந்து அதிகமாக யாருக்கு இருக்கோ அதுதான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம மனிதருக்கு மேலே வந்து அதிகமாக எதுக்கு வந்து சக்தி இருக்கோ அதுதான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சக்தி வந்து கம்மியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கல்லுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லது நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம மனுஷங்களாக வந்து சேர்ந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நல்லது, அதாவது நல்லதுன்னு நினைக்கிறவங்க, நல்லது பண்ணணும், அதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்லவங்கள்லாம், அதாவது நல்ல மனசு உள்ளவங்கலாம் வந்து சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சக்தியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு பேசிஸில் வந்து கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து இந்த கோயில்னா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து கெட்டது நினைக்கிறவங்க, அதாவது கெட்டது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டது தான் நடக்கணும், அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் சேர்ந்து மற்றவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, அதாவது கெட்டவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், அதாவது மற்றவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து ஒரு எப்படின்னா வந்து ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு சக்தி தான் வந்து இந்த பில்லி சூனியம், அதாவது ஒரு அதர் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். பில்லி சூனியம், இந்த எப்படின்னாலும் வந்து இந்த பேய் ஓட்டுறது, பேயை வந்து ஏவி ஓடுறது, குட்டிச்சாதனை வந்து ஏவி ஓடுறது, அது மாதிரி எல்லாமே வந்து இது அதர் சைடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோ, அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது கோயில் நீங்கள் வந்து போகிறது, கோயில் கட்டி வச்சிருப்பாங்க, நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போனீங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து சொல்கிறாங்க. அந்த கோயில், அதாவது நீங்கள் அந்த சாமி வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஒரு பர்சனாக இருந்தால், ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நீங்கள் வந்து நம்பர் ஒரு பர்சனாக இருந்தால் இந்த சைடையும் நீங்கள் வந்து நம்பணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோ, நம்பணும், கன்ஃபார்மாக நம்பணும். இந்த ஒரு பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வழியாக, அதாவது முஸ்லீமில் வந்து குரான்லேயும் இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி அதர்வன வேதம் ஃபுல்லாக வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுது. இன்னொரு சைடு நம்ம வந்து போய் பார்த்தோம்னா, இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்து தோணுச்சு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அது இந்த பேய் ஓட்டுறது, பில்லி சூனியம் வைக்கிறதெல்லாம் வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தோணுச்சுனால், அதாவது தோன்றுச்சுனால்
எங்க வந்து ஃபார்ம் ஆச்சுனால் இந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம வந்து போய் பார்த்தோம்னால் மக்கள் அதாவது நம்ம இந்தியாலனா வேர்ல்டில் வந்து எங்கே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்துச்சுனால் ஏதோ ஒரு இந்த அம்மா நோய் வருதுன்னு வச்சுக்கோமே அம்மா நோய் வருது இல்லைனா காய்ச்சல் வருது எந்த நோய் வந்தாலும் ஏன் இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து மூடநம்பிக்கை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த எந்திரம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க போயிட்டு நம்ம சாமியார்கிட்ட போயிட்டு மந்திரிச்சு வந்து எந்திரம் கட்டுவோம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரதேசி மூவியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பரதேசி மூவியில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பயந்துருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாமியார் வந்து ஒரு தாயத்தை மாதிரி வந்து கட்டுவாங்க அது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு 200 ரூபாவோ 500 ரூபாவோ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பழைய காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட சின்ன ஒரு தலைவலி வந்துட்டா கூட அது வந்து அவங்க வந்து பேய் வந்து காத்து கருப்பு வந்து வந்துருச்சு காத்து கருப்புன்னு வந்து பேசிக்காக வந்து சொல்லுவாங்க கிராமத்தை சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து காத்து கருப்பு அடிச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ஏன் போனீங்க இந்த டைம்லன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பயமுறுத்துவாங்க ஸோ இதை வந்து நம்பிக்கிட்டு மக்கள்லாம் வந்து அதை தான் வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல அது மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து அதாவது அதையே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை அந்த ஒரு பயத்தை மக்களோட பயம் அவங்களோட நம்பிக்கை அவங்க நம்பிக்கையோட வந்து விளையாண்டு அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அப்போ மட்டும் கிடையாது இது வந்து எங்கே வந்து தோணுச்சுன்னா மங்கோலியாவும் சிபேரியா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பீப்புள் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த பேய் ஓட்டுறது இந்த பில்லி சூனி வைக்கிறது அதை வந்து மறுபடியும் எடுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோ அது மாதிரி வந்து ஒன் செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆரம்பித்ததும் அங்கே தான் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போ வரலும் அந்த தாயத்தை கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வரலுமே வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்றதான் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மூடநம்பிக்கையான ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கிரேசியான திங்குன்னு வந்து நான் வந்து சொல்லுவேன் ஸோ இப்போ வரலுமே அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னோடய ஊரில் கூட இருக்குது என்னோட வில்லேஜில் கூட இருக்குது அப்படின்றது வந்து அந்த வீடியோலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் ஆக்சுவலி வந்து இந்த விஷயம் வந்து அதாவது பில்லி சூனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டேன் மங்கோலியாவையும் சிபேரிய நாட்டில் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிடுது அது ஸோ அதுக்கப்புறம் வந்து மனிதனோட அந்த டெக்னாலஜிலாம் வந்து வளர வளர அப்படியே வந்து பில்லி சூனியம் வந்து அப்படி டிஜிட்டலாக வந்து பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோ ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமாக வந்து வளர்ந்துருக்கு இப்போ வந்து ஒரு நாடு விட்டு நாடு போயிட்டு ஒருத்தருக்கு வந்து பில்லி சூனியம் வந்து வைக்கிறது அதை வந்து எடுக்கிறது ஒரு ஆளுக்கு வந்து கெட்டது பண்ணுறது பேய் ஓட்டுறதுன்ற லெவலுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகிருக்கு ஸோ அதை நினச்சா தான் வந்து ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குது எப்படா இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் எல்லாமே எல்லாத்துக்குமான ரீசன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயினில் தான் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே உங்களோட ஃபீலிங்ஸு உங்களோட லவ் ஃபெயிலியரு நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கு வந்து காய்ச்சல் வர்றது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது தீ எப்படின்னா வந்து கெட்டது நடக்கிறது எல்லாமே வந்து உங்களோட பிரெயின் தான் வந்து சொல்கிறாங்க சைக்காலஜியில் ரீசன் தான் வந்து வந்து மெயின் ரீசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பில்லி சூனியம் அதாவது ரெண்டாவது சைடு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து நம்புறதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கல் தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களோட பிரெயின் தான் வந்து இதுக்கு வந்து காரணம் உங்களோட பிரெயின் தான் உங்களோட ஏமாத்துது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க பேசிக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது பீப்புள்ஸ்லாம் வந்து ஏன் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கையும் அதாவது எப்படின்னா வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இருக்கான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அது அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவங்க வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அவனை அந்த 10 பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனில் போயிட்டு அந்த பையனை நீ ஏன் நீங்கள் வந்து சோகமாக இருக்குன்னு சொல்லி அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் பேசிக்காக நீங்கள் வந்து போயிட்டு ஏன்னா வந்து சோகமாக இருக்க அவனோட ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கனால் அவன் உண்மையாகவே அது உண்மைதான்னு சொல்லிட்டு வந்து நம்பிடுவான் அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவன் வந்து ரொம்பவும் சோகமாக இருப்பான் எப்படின்னா நீ வந்து சொன்னதை வந்து அந்த மூளை வந்து அவங்க நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் வந்து போய் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரே பர்சன் வந்து சொன்னால் இந்த மாதிரி ஆகாது டிஃப்ரெண்டான பர்சனை வந்து சொல்லும் போது அந்த மூளை வந்து அவனோட மூளை வந்து அதை நம்பிடும் ஒரு நம்ம வந்து சோகமாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்து அதை நம்பிடும் ஸோ அதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து இங்கே நடக்குது இந்த மந்திரவாதிங்க அதாவது இந்த பில்லி சூனி வந்து வைக்கிறவங்க இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்கலாம் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உங்களுக்கிட்ட வந்து சொல்லும் போது திணிக்கும் போது நீங்கள் வந்து நம்பிடுவீங்க எப்படின்னா பில்லி சூனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்பிடுறீங்க அதே மாதிரி உங்களோட பயத்தை இப்போ பில்லி சூனி வந்து வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதாவது எப்படின்னா கை காலம் வந்து இழுத்துக்கும் இது மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டதே நடக்கும் நீங்கள் வந்து கடைசியில் எண்ட் ஆஃப் பில்லி சூனி இதோட எண்ட் ஆஃப் இதில் வந்து ஸ்டோரியில் வந்து நீங்கள் வந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கட்டுக்கதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயம் வந்துடும் உங்களோட பயமும் உங்களோட நம்பிக்கையும் வந்து இருக்கிறவர்களும் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து அது கெட்டதாக வந்து படும் கெட்டதாக தான் இருக்கும் தோணும் எதை பற்றி உங்களுக்கு வந்து பயமோ
பயமோ அந்த நம்பிக்கையோ வந்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப்ல வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு தீரி வந்து சொல்லுது அப்படின்ற தெரிஞ்சு அந்த கௌதம புத்தர் உங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதை தான் வந்து சொல்றாங்க. அதை தான் இதை தான் வந்து ஒரு பேசிக்காக அவங்க வந்து ஒரு 100 வருஷமா வந்து கடைப்பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் வந்து இறந்தும் போயிருக்காரு. ஸோ கௌதம புத்தர் அவங்க வந்து இந்த பில்லி சூனியத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனசு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கௌதம புத்தரை வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இதை வந்து ஆக்சுவலி வந்து ட்ரூவாக வந்து நடந்த ஸ்டோரி அப்படின்ற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கௌதம புத்தரில் வந்து ஒருத்தன் ஒரு சீடர் வந்து இருக்கான். அவங்க வந்து பேர் அவங்க பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்ணா அப்படின்றது தான் அவங்களோட பேர். அவர் என்ன அவர் வந்து ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எழுந்திரிச்சு, இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரோனா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு உங்களோட அந்த ஆன்மீக வழியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது கௌதம புத்தர் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாரு. ஏன்னால் அந்த ஸ்ட்ரோனா பிளேஸில் வந்து வாழ்கிறவங்க எல்லாமே வந்து காட்டுவாசிங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து ட்ரைப்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த ஈவு இறக்கம், இவங்க வந்து நல்லவங்க, இவங்க வந்து கெட்டவங்க, அவங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ யாராக இருந்தாலுமே வந்து அடிச்சு கொண்டுருவாங்க, ரொம்ப வந்து கொடூரமானவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிற ட்ரைப்ஸ்லாம் இருக்கிற பிளேஸுக்கு வந்து இந்த பையன் வந்து பூர்ணான்ற பையன் வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கௌதம புத்தர் வந்து ரொம்பவும் ஷாக் ஆகிறாரு. ஏன் உனக்கு இந்த பையனுக்கு என்ன பைத்தியங்க இது பிடிச்சிருச்சா, ஏன் அப்படி வந்து சொல்கிறான், அந்த பையன் வந்து ஏன் அந்த பிளேஸுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான், நிறைய பிளேஸ் இருக்குது, ஏன் பர்டிகுலராக அந்த பிளேஸுக்கு வந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக்கிங்காக மறுபடியும் அந்த பையன் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து அங்கே போனினா அவங்க உன் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுலாம் வந்து சுமத்துவாங்க, நீ வந்து பண்ணாத குற்றத்துக்கெல்லாம் வந்து உன்னை வந்து அதில் சிக்க வச்சு உன்னை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவாங்க சைக்காலஜிக்கலாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னோட நிம்மதியை வந்து கெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், அவங்க வந்து ரொம்பவும் நல்லவங்க, ரொம்ப வந்து அன்பானவங்க, என்னை வந்து அடிக்கவோ என் மேலே வந்து கல்லெறியோ வந்து அவங்க வந்து செய்யலையே, என்னை வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தானே என்ன வந்து சுமந்திருக்காங்க, அவங்க வந்து ரொம்பவும் நல்லவங்க, என்னை வந்து ஹர்ட் பண்ணலையே ஃபிசிக்கலாக அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து புத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி ஒன்று அடிக்க செஞ்சால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அப்பயும் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நல்லவங்க, என் மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சவங்க, என்னை வந்து ஒரு எப்படினாலும் என்னை வந்து கொலையோ என்னை வந்து ஒரு தடியலையோ வந்து அவங்க வந்து அடிக்கலையோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் அந்த புத்தர்கிட்ட. ஸோ அந்த புத்தர் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக வராரு, என்னடா இவங்க எதை சொன்னாலும் அப்படியே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து உன்னை கொலையே பண்ணிட்டாங்கப்பா, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்து அப்பயும் வந்து அவங்க வந்து நல்லவங்க தான். இப்போ வந்து அவனோட புத்தரோட ஃபேஸ் வந்து நினச்சி பார்த்துக்குவாங்க, ஏன் இப்படி வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாரு. அப்போ இந்த பையன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அப்பயும் எனக்கு வந்து அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது, அவங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, என்னோட நிலையான அதாவது டெம்பரரியான இந்த ஒரு உடலில் இருந்தே நான் வந்து தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க, என்னை வந்து ஒரு தனியாக வந்து ஒரு எப்படின்னா வந்து என்னை வந்து சுதந்திரமாக்கிட்டாங்க, இண்டிபெண்ட்டாக வந்து என்னை வாழ்றதுக்கு வந்து அந்த ஒரு டெம்பரரியான ஒரு எப்படின்னா ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பூர்ணா அப்படின்ற ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளோட உடலை வந்து ஒரு டெம்பரரியான ஒரு என்க்ளோசர்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான், ஒரு டெம்பரரியான ஒரு மூடப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இதை வந்து இது இந்த டெம்பரரியான உடம்புலேருந்தே நான் வந்து ஈஸியாக வந்து பிரிச்சுட்டாங்க, நிறைய பேர் வந்து நிறைய முனிவர்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த டெம்பரரியான உடம்புல இருந்து அவங்களோட அந்த நிலையிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து எதுவும் ட்ரை பண்ண வைக்காமல் என்னை வந்து ஈஸியாக வந்து என்னை வந்து பிரிச்சுட்டாங்களே, இப்போயும் வந்து அவங்க வந்து ரொம்பவும் நல்லவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து கேட்கும்போது கௌதம புத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து தோணுது, இவ்வளோ பொறுமை இவ்வளோ ஒரு மென்மையும் வந்து இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீ வந்து எந்த பிளேஸுக்கு வந்து வேணாலும் போகலாம், நீ என்ன வந்து சாதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறாரு. நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத நீ இப்போவே வந்து கிளம்பி ஸ்ரோணா மக்கள்லாம் உனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு என்னோட ஆன்மீகத்தையும் முக்கியமாக உன்னோட அந்த சுதந்திரமாக எப்படி வந்து வாழ்றதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஸ்டோரியோட முரல் என்னன்னா, இந்த கௌதம புத்தர் வந்து இதிலேருந்து என்ன சொல்ல வராருனால், நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்லதும் நடக்கிறதும் கெட்டதும் நடக்கிறதுமே வந்து உங்களோட பேசிக்காக உங்களோட மனசை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களோட மைண்ட் தாட்ஸை பொறுத்து தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கும் வந்து பயப்படலனாலும் எது மேலே வந்து நம்பிக்கை இல்லைனாலும் எதுக்கு வந்து பயப்படலாம் எதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யோகா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மன அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள வந்து வந்துடுச்சுனால் நீங்கள் வந்து எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட சுற்றி வந்து ஒரு கெட்டது பண்ணுறவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீமில் வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு தியான நிலையில் இருக்கீங்க, ஒரு மன அமைதியோடு இருக்கீங்க. அதே மாதிரி மற்ற 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கெட்டது அடிச்சு உங்களுக்கு வந்து எதுவும் நல்லது நடக்குன்னே வந்து நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. நீங்கள் வந்து ஒரு தனியாகிற ஒரு பர்சன் ஒரு டீமில் உங்களை வந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களை வந்து குறை சொல்கிறது எதுவும் போட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து பண்ணாங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு மன அமைதியான ஒரு பர்சனாக இருந்தால் ஒரு நார்மலான பர்சன் என்ன பண்ணுவான், போய்ட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போடுவான், எல்லாமே வந்து பண்ணுவான். அதான் வந்து மன அமைதியோடு இருக்கவங்க எந்த ஒரு பர்சனுமே வந்து அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட கோலை நோக்கி தான் வந்து ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மன அமைதி உங்களுக்குள்ள வந்துருச்சுனால் எத்தனை தீய சக்தியை வந்து எத்தனை ஒரு பேட் வைப்ரேஷனை வந்து நம்ம சுற்றி வந்து இருந்தாலும் தீய வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து கெட்டதை நினைக்கிற எல்லாம் எத்தனை பேர் வந்து நம்மளோட சுற்றி வந்து
இருந்தாலும் நமக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, புத்தனவங்க வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் திங்கிங் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட நமக்கு வந்து நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம ஆவரோன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இருக்கிறது வந்து ஒரு லைஃபுங்க. அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து கெட்டது நினைக்காம, மற்றவங்களுக்கு வந்து கெட்டது பண்ணாமல், மற்றவங்களை பற்றி நினைக்காம, மற்றவங்களை வந்து பெற்று நினைக்கவே கூடாது. அதாவது அவங்க வந்து என்னை பற்றி வந்து என்ன சொன்னாங்க அப்படிலாம் வந்து நினைக்கவே நினைக்காதே. இருக்கிறது வந்து ஒரு லைஃபு, உங்களோட லைஃபு உங்களுக்காக வந்து வாழுங்க. உங்களை உங்களோட கெரியரை நோக்கி வந்து ஓடுங்க. மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் வந்து நினைக்க நினைக்காதீங்க. அது வந்து நம்மளோட இதுக்கு சமம். ஸோ அதை பற்றி நீங்களா நீங்கள் வந்து பேசவே கூடாது. நம்மளோட நம்மளுக்கு மூஞ்சி முன்னாடி நின்று பேசுகிறாங்களா, அவங்கள வந்து ஒரு ஆளாக வந்து மதிக்கலாம். நம்மளுக்கு முதுகு பின்னாடி வந்து பேசுகிறீங்களா, நம்ம வந்து ஒரு ஆளாக வந்து மதிக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பண்ணுற தப்பு இதுதான். நம்மளோட காதுக்கு நம்மளை பற்றி ஏதாவது பேசுவாங்க, ஒரு 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 கெட்ட விஷயத்தை வந்து பேசுவாங்க. இதை வந்து நல்ல ஒரு நல்ல பையன் கிடையாது, எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கான், உங்களுக்கு வந்து நல்ல கேரக்டரே கிடையாது, நல்ல ஆட்டிடியூடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து உங்களோட காதுபடவே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்காதீங்க. ஸோ நீங்கள் அதாவது காதில் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதேமாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுனால் நீங்கள் வந்து நம்புவீங்க. எப்படிலாம் வந்து எல்லாமே வந்து கர்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்புவீங்க. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது கெட்டது நடந்தாவே பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, அதாவது பழைய காலத்துலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லி சுனி வந்து ஒருத்தவங்க வந்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூட நம்பிக்கை. இந்த பில்லி சுனினாவே வந்து ஒரு ஒன் வேர்டில் சொல்லும்னால் மூட நம்பிக்கை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் திங்கிங் தான். நீங்கள் வந்து இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும்னால், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னால், இந்த ஜீரோ மூவி, சந்திரமுகின் மூவிலாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக்காக வந்து இந்த பேய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரீசன் வந்து சைக்காலஜிக்கல் திங்கிங் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன், அதாவது ஒரு ஒரு கெட்ட வைப்பு தர ஒரு பொருளுக்கு கிட்ட பொருளுக்கிட்ட நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு மார்க்கமாக இருக்கும். உங்களோட பிரெயினோட ஸ்டேஜே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்களால் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியான ஒரு விஷயம் வந்து தோணும். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து குட் பை குட் வைப்பில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பேசிக்காக வந்து இங்கே நடக்குது அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மந்திரம் மாந்திரிங்க பண்ணுறீங்க, அந்த பில்லி சுனி வைக்கிறீங்கலாம் நீங்கள் அந்த பிளேஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து நம்பிடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அந்த மைண்டோட ஸ்டேஜ் வந்து மாறிடும். மண்டோட வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பில்லி சுனி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனால் நீங்கள் வந்து அதாவது பீப்புள்ஸ்லாம் வந்து ஏன் நம்புறான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து பில்லி சுனி வைக்கணும்னு சொல்லி வந்து நீங்கள் நினச்சிங்கனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனால் அந்த பர்சனோட காலடி மண்ணு இல்லைனா வந்து அவனோட முடி இல்லைனா அந்த யூஸ் பண்ண கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கூட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாம் வந்து என்ன நினைப்பணும்னால் அதாவது பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன நினச்சாங்கனால் அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏதோ இது கெட்டது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நினச்சாங்க. அதே மாதிரி அந்த ஒரு போய் அந்த அந்த பழைய காலத்துலாம் வந்து சொல்கிறேன் சரிங்களா, அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கெட்டது நடந்துச்சுனால் அவங்க வந்து என்ன நினச்சாங்கனால் அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன நினச்சாங்கனால் இந்த இந்த எனக்கு வந்து யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் இது வந்து சக்ஸஸ் ஆக முடிய மாட்டுது, ஏதோ தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா படுத்துருச்சுனா இதுக்கு வந்து யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, யாராவது நம்மளை சுத்திக்கிறவங்க யாராவது வந்து எனக்கு வந்து கெட்டது நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம எல்லாமே வந்து அவங்களோட நம்பிக்கை தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஃபியரும் அவங்களோட நம்பிக்கை தான். இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பர்சனுக்கு வந்து கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கோமே, இந்த சூனியம் வச்சு என்ன நினைப்பானால் ஓ இவனுக்கு வந்து கெட்டது நடந்துச்சு, நம்ம வந்து அந்த பர்சனுக்கு வந்து சூனியம் வச்சதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து நம்புவான். ஸோ அவனோட லைஃப்பும் வந்து போகுது, அந்த பர்சனோட லைஃப்பும் வந்து போகுது. இது எல்லாமே வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை, அதாவது உங்களோட திங்கிங் தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு ஒன் வேர்டில் வந்து சொல்லணும்னால் இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னால் உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கனால் ஒன் வேர்டில் சொல்லணும்னால் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து உங்களோட பிரெயின் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிரெயினில் நடக்கிற ஒரு இம்பேலன்ஸ்னால தான் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. நீங்கள் வந்து நல்லதே நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து எண்ட் ஆஃப் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கூட வந்து சொல்கிறது. அதேமாதிரி இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நாங்கள் கூட வந்து என்னோட தாட்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு கோட்பாடையும் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, ரெண்டு தேரியும் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளோட ரிலீஜியன்ஸில் வந்து வேறு மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பில்லி சுனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த புத்த மதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பில்லி சுனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. நம்மளோட மன அமைதி நம்மளுக்குள்ளே வந்து வந்து வந்துருச்சுனால் நம்ம வந்து எந்த ஒரு இலக்கிய வேணாலும் போகலாம், நம்ம வந்து எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நான் அதில் எதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னால் இந்த புத்த மதத்தை தான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். இந்த புத்த மதத்தில் வந்து சொல்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஒரு ரெண்டு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா இல்லை ஒரு சைனா இல்லை இந்தியான்னு வச்சுக்கோம், இல்லை பாகிஸ்தான் இந்தியான்னு வச்சுக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ வந்து போர் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 1947 அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பாகிஸ்தான் கூடையும் சைனா கூட இப்போ ரீசெண்டாக கூட வந்து நடந்துச்சு. ஒரு அதாவது வார் வர ஸ்டேஜுக்கு வந்து போச்சு, நல்ல வேலை அப்படியே வந்து தப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து இந்த இப்போவுமே நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பில்லி
சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பில்லி சூனியம் ஏபல், இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மைனால் அவன் ஏன் வந்து இதுவரையிலுமே இந்த இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய பேர் வந்து அதாவது விரல விட்டுன்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க இந்த பில்லி சூனியம் வந்து பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கிற அந்த லீடர் அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு மெயின் பவரில் இருக்கிற ஒரு பர்சனால் வந்து ஏன் பிளாக் மேஜிக்கால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன். எப்படினா வந்து அவங்க வந்து நினைச்சிருந்தா பண்ணலாம்ல. இப்போ அவங்களோட முடியை கலெக்ட் பண்ணுறது, அவங்களோட காலடி மண்ணை கனெக்ட் பண்ணுறது, ஒரு துணி வந்து கலெக்ட் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே வந்து கிடையாது. எப்படின்னா இப்போ நம்ம இந்த டிஃபென்ஸ்லாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி இல்லை 1000 கோடிக்கு கோடிக்கணக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறவங்க வந்து முட்டாள்தனமானு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அது பண்ணலாம் வந்து கிடையாது. இப்போ வந்து பில்லி சோனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மைனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மெயினான ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஒரு டிஃபென்ஸுக்கு வந்து போடாமலே ஒரு எதிரி நாட்டை வந்து வீழ்த்திடலாம்ல. ஏன் வந்து அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுதா இல்லையா? நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஏன் வந்து மக்கள் விரும்புகிறாங்கனால் அதை பற்றின நம்பிக்கை, அதை பற்றின ஒரு பயம், அதாவது இந்த வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ எண்ட் ஆஃப் இந்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை அப்படின்ற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத மட்டும் உங்களோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பழைய காலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் வந்து போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழைய காலத்தில் வந்து அவங்க வந்து நம்பிட்டு இருப்பாங்க அந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்கிறதுலாம் ஒரு காரணம் வந்து இந்த ஒரு விஷயத்தினால தான், பில்லி சூனியம் நம்மளுக்கு வந்து பண்ணதுனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போய் சொல்லும் போது நீ வந்து சின்ன பையனுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு வந்து சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஒரு மூட நம்பிக்கையாக இல்லாத ஒரு ஜென்ரேஷனை வந்து மாற்ற வேண்டியது வந்து நம்மளோட கடமை. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இது வந்து எல்லாராலையும் தேடப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்ட்டு ஒரு கிளியரான எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து யாருமே வந்து கொடுக்கல. ஸோ நான் வந்து எடுத்து பண்ணணும் சொல்லி நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஆக்சுவலி வந்து நான் ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. அதை வந்து யாருன்னு சொல்லி நான் வந்து சொல்ல வரும்போல சென்னையில் வந்து ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்களோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ள வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் மும்பையில் வந்து கிடைக்குது. இங்கே ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. அதாவது பொண்ணு விட்டாரும் சரி மாப்பிள்ள விட்டாரும் சரி ரெண்டு பேருக்கு வந்து பிடிச்சி போகுது. அதாவது கல்யாணம் வந்து சென்னையில் வந்து பண்ணணும்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பழைய பகை ஒரு அவங்களோட தம்பி எப்படின்னா அவங்களோட அந்த சைல்ட்ஹுட்டு அந்த அடல்ட்டில் வந்து நடந்த ஒரு சண்டையில் வந்து ஒரு அவங்களோட பங்காளி வீட்டார்லாம் வந்து அவங்களோட வந்து பேச தனி வந்து போயிட்டாங்க. பையனோட அதாவது அவரோட பையனோட கல்யாணத்தில் வந்து இருக்குதான் வந்து எல்லாம் வந்து கிடைக்காம போச்சு. ஸோ என்னோட பையனுக்காவது யாரும் வந்து எதுவும் கெட்டது நினைக்காம அவங்க கூட வந்து எல்லாம் வந்து ஒத்துமையாக சேர்ந்து வாழும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனால் அவங்களோட பங்காளி கூட வந்து போய் பேசி அவங்களோட வீட்டில் எல்லாத்தையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரோட சொந்த செலவுலேயே வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்து ஹேர் டிக்கெட் வந்து புக் பண்ணி இங்கே வந்து கொண்டாந்து கல்யாணத்தை வந்து அதாவது ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து கல்யாணம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிசப்ஷன்லாம் வந்து வைப்பாங்க தெரியுங்களா? ஸோ அந்த ஒரு ரிசப்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரோட பங்காளி வீட்டார்லாம் வந்து வராங்க. அதில் வந்து ஒரு மூணு பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணோட அம்மாவையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவே பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கனாலும் அவங்க பொண்ணோட கல்யாணமா. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து கவனிக்காமல் அவங்க வந்து பேசினாலும் வந்து பேசலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசல. ஸோ இவங்க வந்து ஒரு பொண்ணு மட்டும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போகுது, இன்னொரு மற்ற பொண்ணு ரெண்டு பொண்ணுமே வந்து அவங்களோட அந்த அம்மாவோட பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்கு அந்த பொண்ணோட அம்மா பக்கத்துலேயே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனால் இது எல்லாமே வந்து அந்த அம்மா சொன்னது. அம்மா வந்து இங்கே ஒரு வெப்சைட்டில் வந்து சோசியல் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த ரெண்டு பொண்ணுகளை வந்து பாத்ரூம் வந்து போயிடுறாங்க. இந்த ஒரு பொண்ணு சாரி அந்த ஒரு பொண்ணு வந்து மட்டும் பாத்ரூம் போயிடுறாங்க. ரெண்டு பொண்ணு வந்து நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த அம்மாவை வந்து திருப்பி அவங்களோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுகளுமே வந்து இல்லை, இந்த மூணு பொண்ணுகளுமே வந்து இல்லை. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எப்படி நாள் வந்து எல்லாம் வந்து தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து மேரேஜ் சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து தூங்க போயிட்டாங்க. ஒரு மணிக்கு வந்து அவங்க அம்மா வந்து மறுபடியும் திரும்பி வந்து அந்த தாங்குளம் தட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது பழம் இந்த புடவை இந்த தேங்காய் இது மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது எல்லாம் வந்து சரியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணும்போது அந்த ஒரு தாம்பூல தட்டலோட நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து இருந்துருக்கு. அந்த பாக்ஸ் வந்து என்னென்ன எடுத்து வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஷாக்காகிறாங்க. உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு மஞ்சளாம் தடவப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி வந்துருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஷாக்காகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு அந்த டப்பாவை அப்படியே
வந்து க்ளோஸ் பண்ணி கொண்டு போயிட்டு பின்னாடிக்கிற ஒரு பிளேஸில் வந்து தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயோட கல்யாணம் வந்து நடக்குது. அதாவது அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது தீயன்னு அதாவது ஒரு கெட்டதாக ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. கல்யாணமும் வந்து நான் ரொம்பவும் நல்லா வந்து நல்லா நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8-7 வருஷம் வந்து ஆகிடுச்சு. இதுவரையிலுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்டதுமே வந்து நடக்கலை அப்படின்ற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட பொண்ணும் அந்த மாப்பிள்ளையோ வந்து எதுவும் சொல்லலை. அவங்களோட அப்பா அதாவது மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களோட பங்களையோட மனைவிங்களாம் அதாவது ஒய்ஃப்லாம் வந்து ஒரு 3 பேர் நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க தான் அதை வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க. ஏன்னா வந்து அவங்க நீங்கள் வந்து நல்லது நினைச்சாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கெட்டது தான் வந்து நினைக்கிறாங்க. அவங்க வந்து கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறாங்க. நான் வந்து பில்லி சோனியத்தை வந்து பேசிக்காக வந்து நம்பாதவ. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறனால் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து அவங்கள வந்து நம்பி நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது. உங்களுக்கு எப்படியாலும் வந்து அவங்க வந்து கெட்டதை நினைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சொந்தமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த ஐயா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்களுக்கு வந்து பேசிக்காக சொல்ல நினைச்சது. நம்மளோட மன அமைதி அதாவது நம்மளோட மனசை வந்து நம்ம வந்து நம்புகிறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்புறோம்னால் அந்த விஷயமாக வந்து நம்ம வந்து ஆகிறோம். அந்த விஷயம் தான் நம்மளோட வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லதே நடங்க நல்லதே வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து வேற ஏதோ டாப்பிக்கை வந்து நம்ம பற்றி நம்ம வந்து பேசணும் நினச்சிக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த அதே சமயம் அந்த அம்மா வந்து ஒரு சொல்கிறேனே அந்த அம்மா வந்து அந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாக இருந்திருந்தால் அந்த ஒரு சின்ன அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நடந்திருந்தா கூட அந்த அம்மா வந்து ஃபுல் திங்கிக்கு வந்து அந்த பொம்மை மாலை தான் வந்துருக்கும். அந்த மை தடவைப்பட்ட அந்த பொம்மை மாலை தான் வந்துருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருந்தால் கூட அந்த அம்மா வந்து அந்த பில்லி சூனியம் தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து நிம்மதியாக வந்து வாழ்ந்திருக்க முடியாது இந்த ஒரு 7 வருஷம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் வந்து நடக்குது. நல்லதே வந்து நினைங்க, நல்லதே வந்து நடக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க வந்து இப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டும் நீங்கள் வந்து உங்களோட காதலை வந்து போட்டுக்காதீங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை வந்து விட்டுருங்க. ஸோ உங்களோட கரியரை நோக்கி வந்து போடுங்க, போங்க. நல்லதே வந்து நினைங்க, நல்லதே வந்து நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதே சமயம் நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு டாப்பிக் வந்து நம்ம வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சி த நெக்ஸ்ட் வீடியோ தன் பாய் மனுஷன் கேஃபியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் என்னை வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் அபோட்டில் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தன் லவ் யூ ஆல், சியர்ஸ், டேக் கேர், சியர்ஸ்.